ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சில டைம் வந்து நம்ம இட்லி தோசை மாவை ஊற வச்சு அரைக்கிறதுக்கு மறந்துடுவேங்க. இருந்தாலும் கவலையே பட வேண்டாங்க, நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறேங்க. இது வந்து கர்நாடகாவோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான அவலக்கி ரொட்டி தாங்க. இதுக்கு காம்பினேஷனாக வெங்காயத்துக்கும் தேங்காய் சட்னியும் தான் வச்சுருக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த காம்பினேஷன். இதுக்காக ஒரு கப்பு வந்து ஃபுல்லாக அவலை எடுத்துருக்குறேங்க. இதை நல்லா ரெண்டு தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு கப்பு அவலுக்கு கால் கப்பு வந்து ரவை எடுத்துருக்கிறேன். இதை நல்லா தண்ணி வந்து அந்த அவல் மூழ்கிற அளவு விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுறலாங்க. இதை நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு வடியில் போட்டு வடித்து எடுத்துடலாம். தண்ணி எல்லாமே நம்ம கையில் கூட நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். வடியில் போட்டு வடிஞ்சதுக்கப்புறம் இதை மிக்சி ஜாரில் போட்டு நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நம்ம கையில் வந்து எவ்வளோதான் பிசைஞ்சு கொடுத்தாலும் ஒரு நைஸாக வராது. ஏன்னா நம்ம ரொட்டி தட்டுறப்ப நல்லா நைஸாக தட்டுனுங்க. அதுக்காக தான் நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேன். இப்போ இதை வந்து போட்டு இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. நீங்கள் கிட்ஸுக்கு வந்து லன்ச் பாக்ஸ் மெனுவாக கூட கொடுத்து விடலாங்க. அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும். அவல் சேர்த்துறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா ஒரு பட்டர் பேப்பரில் போட்டு நல்லா ரோல் பண்ணி கொடுத்துருங்க. அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். இப்போ அந்த அரைச்ச அவளை வந்து நான் ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. இப்போ இதில் மல்லித்தலையை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தாராளமாக போடலாங்க மல்லித்தலை. அதுக்கப்புறமா இதில் பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய், இஞ்சி. இஞ்சி நல்லா அந்த வாசத்தோடு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கேரட்டை துருவி இதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதிலையே சீரகம், கொஞ்சம் பெருங்காயம் இதை சேர்த்திட்டு இதில் தண்ணியெல்லாம் விட வேண்டாங்க. இதில் வந்து ஒரு அரை கப்புக்கு நான் அரிசி மாவு சேர்த்துறேங்க. அதெல்லாம் சேர்த்து அப்படியே நம்ம கையில் பிசைஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் இருக்கிற மாய்ச்சரே நம்மளுக்கு போது, தண்ணியெல்லாம் எதுவும் விடணுங்கிற அவசியம் இல்லை. இதை பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட் விட்டுறலாங்க. அதுக்கப்புறமா நம்ம கையில் லேசாக ஆயில தடவிட்டு அதை உருண்டை பிடிச்சி ஒரு வாழை இலையிலையோ இல்லை பட்டர் ஷீட்லேயோ வச்சு நம்ம அப்படியே லேசாக தட்டிக்கலாங்க. இப்போ தோசை தவாவை வந்து நான் அடுப்பில் வச்சுட்டேன். இதை தட்டி எடுத்துட்டு நல்லா வாழை இலையில நல்லா லேசாக தட்டிக்கலாங்க. நல்லா தின்னா நம்மளுக்கு தட்டுறதுக்கு வரும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் வருங்க. இப்போ பாருங்க, நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து லேசாக கையில் ஆயில் தொட்டுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி அப்படியே தட்டிக்கலாங்க. நல்லா நம்ம அதை தட்டுறப்பயே நம்மளுக்கே தெரியும், நல்லா திக்காக இருக்கிற பக்கம்லாம் ஒரே ஈவனாக நம்ம அப்படியே நம்ம கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தால் போதுங்க, நல்லா தின்னா வந்துடும். அது சாப்பிட்றதுக்கு நம்ம வெறுமனே கூட சாப்பிட்லாங்க. இதுக்கு வந்து நம்மளுக்கு சைட் டிஷ் எல்லாம் எதுவுமே வேண்டாம். இதுலேயே நம்மளுக்கு அந்த காரம், அந்த பச்சை மிளகாய் காரம், இஞ்சி காரம்லாம் இருக்கிறதுனால நமக்கு சைட் டிஷ் எல்லாம் எதுவுமே வேண்டியதில்லை. நல்லா லேசாக தட்டிக்கலாங்க. தட்டிட்டு அப்படியே கல்லை வாழை இலையோட இல்லை பட்டர் ஷீட் இருந்தால் அதோட நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா தட்டின உடனே நம்மளுக்கு எடுக்க வராது அரிசி மாவுங்கிறதுனால. இப்போ பாருங்க, நான் வாழை இலையோட அப்படியே போட்டேன். கொஞ்ச நேரம் வேக வெந்ததுக்கப்புறமா நம்ம மெதுவாக அந்த வாழை இலையை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நான் எடுத்து காமிக்கிறேன், ஈஸியாக வந்துடும். அது ஆனால் வெந்ததுனால தான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வரும். இப்போ இதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாங்க. நல்லா ஆயில் விட்டு ரெண்டு பக்கமும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் வச்சு தான் திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணுங்க. ஹை ஃப்ளேம் வச்சோம்னா மலார்னு தீஞ்சி போயிடும். அதனால் இதை கொஞ்சம் சேஃபாக தான் நம்ம செய்யணும். இப்போ நான் ஸ்லோ ஃப்ளேமில் தான் செய்கிறேங்க. இப்போ திருப்பி போட்டாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா பொன்னிறமாக நம்ம வெந்து எடுக்கணுங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் ஒரு லைக் பண்ண தட்டிட்டு எங்கள் சேனலை அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயிடுச்சு. இப்போ இதோட நான் சட்னியும் வெங்காயத்தொக்கும் வச்சு சர்வ் பண்ண போகிறேங்க. அருமையான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஒரு ஹெல்த்தியான இரும்பு சத்து. அவலில் வந்து இரும்பு சத்து நிறைய இருக்குங்க. கண்டிப்பாக பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி.